மாந்தி மேல சத்தனுக்குதான் பாருங்க. அவர் ஜாதகத்துல அவர் ஜாதகத்துல மாந்தி மேல இன்னைக்கு சண்டை போயிருக்குதா? அப்ப பின்னாடி இருக்கிற மாந்தி எங்க எந்த நட்சத்திரம் இருக்குது? சுவாதி இருக்குது. அப்ப ஏழு நாளைக்கு முன்னாடி சுவாதி நட்சத்திரம் வரும்ல, பின்னாடி எடுத்தீங்கன்னா ஏழு நாளைக்கு முன்னாடி இலவு போடுறதுன்னு கேளுங்க. அந்த சண்டை மாந்தி இழப்ப தொட்டுதான் நம்ம வந்து ரெடி. ஐயா மாந்திங்கிறது இழப்பு, அவருடைய சந்தன அவருடைய பாதையில வந்துட்டு. அப்ப என்னன்னா கோச்சாரத்திலையும் மாந்தி அங்கதான் இருக்கு. அந்த சந்தன் மாந்தி மேல அந்த நட்சத்திரத்துக்குள்ள தொட்டு டிராவல் பண்ணித்தான் ஜோசியர்களுக்கு பாத்துருக்க. அப்ப எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் இடம் மீது சொட்டு சொல்லணும் சொல்றீங்க, மாந்தி மட்டும் இழப்பு சொல்றீங்க. அப்ப மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்க ஜாதகம் பார்க்க வரும்போது உங்க மாதிரி மேல சத்தம் நடிவனா பின்னாடி போய் ஐயா இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க எல்லாம் போகணும்னு கேட்டீங்க கரெக்டா போயிருந்த புரியுதா? ஐயா ஒரு தீ சாப்பிட்டு வருஷத்துல பாக்கலாம் சொல்றாங்க, தீ சாப்பிடுங்க எட்டு இதுல கவிங்க இன்னொரு செகண்ட் கூட இருக்க. அப்ப எப்படி நீங்க பாயிண்ட் எடுத்தீங்க கேள்விக்கு ஒரு வீரரை தோற்கடிக்கிறேன்னா பிரசனம் போட்டு வேணா ஜெயிக்கலாம். சரி அதுக்கு நீங்க இன்னொரு வச்சுக்கீங்களே, அவர் ஜாதக ரெண்டு பேர்த்தோட ஜாதகம் நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உதாரணம் அவங்க கேட்டது நல்லா பயன்படுத்தே, அதனால ஒருத்தர் கேட்டாதான் ஒரு விஷயம் பிறக்கும். நம்மளோட லக்னாதிபதி என்னோட ஜாதகத்துல ஒரு லக்னாதிபதி அவரோட ஜாதகத்துல நேசம் ஆயிட்டா ஆல்ரெடி நான் அவர்கிட்ட போய் தேட போறேன். அவரோட லக்னாதிபதி நம்ம ஜாதகத்துல நேசமாயிட்டா ஆல்ரெடி பெண் மூலம் நிலவும் சொன்னாங்க. கண்ணீர் விழுந்துருக்குது. இதுல வந்து ஆண் நாளைக்கு என்ன நட்சத்திரம் விழுந்துக்கிறாங்க? ஐயா நீங்க படிச்சதுக்கு அப்புறம் வாத்தியாவை எடுத்து கூட பேசினாரு குரு சாபம். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா கூட கொடுத்தது அந்த மூல நட்சத்திர குரு தானே. இப்ப சொல்லுங்க அப்போ அந்த ஜாதகத்துல குரு கெட்டான் குரு கெட்டான் குரு கெட்டு போச்சுன்னா குரு கெட்டு போனா குரு கெட்டு போவாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த குரு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர் குரு வாத்தியாரு அதே மூலம். ஆனா அதை விட சிவனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆனா அதுக்கு திருவாதிரை வச்சிருக்காங்க. திருவாதிரை வச்சிருக்கிறதுனால உண்மையான சிவன் தான். ஆனா அவருக்கு வாகனம் என்னென்ன கொடுத்துருக்காங்க சார்? திருவாதிரை ஆண் நாய் தானே? ஆண் நாய் ருத்ரன் பிறந்த நட்சத்திரம். அவர் ஆண் நாய் வேட்டைக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனா மூல நட்சத்திரம் நீங்க தண்டாயிரம் வச்சுட்டு உலக அழிக்கிற சக்தி இங்க இதை வச்சிருக்காங்க, தனுசன் வச்சிருக்காங்க. உண்மையாலுமே சொல்ல போனா மாணவர்கள் கூட்டிட்டு போனாலும் அவங்க கிட்ட அஞ்சாறு நெஞ்சம் படைத்த ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட அவர் நெஞ்சம் பிளந்து காமிச்சிருக்கார். என்னுடைய மானசீகமான ராமன் நான் வந்து அப்படி வணங்கிட்டு வரேன்,
நான் உண்மையா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன், இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்ய பிறந்திருக்கேன், அதனால வந்து எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டும் பரவாயில்ல, நான் பிறந்து மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உலக நட்சத்திரமே. ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மா பெற்றது வேற, அதே டைம் இருக்கட்டும், இவங்க அம்மா பெற்ற டைம் வேற, அப்ப அவங்க பாட்ட மூட்டு செஞ்ச பொண்ணு வேற, இவங்க பாட்ட மூட்டு செஞ்ச பொண்ணு வேற, இதெல்லாம் ஒரே நேர்கோடு வருமான ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி நான் செஞ்சு நாம சாதகம் பூர நட்சத்திரமே போயமா, நான் பூர நட்சத்திரம் தான், நான் சிம்ம ராசி தான், இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி எடுத்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம், ஆதிகால பரிகாரம் அதே பூர நட்சத்திரம் ஆதிகால பரிகாரம் வெளியிடுறாங்க, அப்ப எங்கேயும் ஒரு தப்பு நடக்குது இல்ல, நட்சத்திரம் என்னமோ ஒரு மண்டலத்துல இருக்கிறது ஒண்ணுதான், 120 கோடி மக்களுக்கு நட்சத்திரங்கள் வந்து 27 தான் 12 ராசி தான் 9 கிரகங்கள் தான். இது போல கூடிய அந்த பிரபஞ்ச ரகசிய சூச்சகம் அந்த பாதை கலை விடலை, அதுதான் ஒருத்தருடைய டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது, கரெக்ட் இல்லையா சார்? அதுக்காக நீங்க வந்து பாதசாரத்தை கிடைக்கிறீங்க, ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இத்தனை பாதத்துல இத்தனை கலையில இத்தனை விதலையில இருக்குதுன்னு நீங்க கிடைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை தமிழ்ல போடுங்களேன், ஒரு டேட்டா பிறகு போடுங்க, ரெட்ட குழந்தை பிறக்குது, ஒரே நிமிஷம் வித்தியாசத்துல பிரசவம் ஆயிடுது, போடுங்க உங்களுக்கு விதலை மாறுதல்னு பாருங்க, உங்களுக்கு தெரியாதல ஒண்ணு இல்ல, கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சுட்டீங்கல்ல, அதே டேட்டா பிறகு அதே சூரிய உதயம் அதே பிளேஸ் எல்லாமே போடுங்க, ஆனா உங்களுக்கு என்னது அந்த பிளேஸ் மாறும் போது ஒரு நிமிஷத்துக்குள்ள நிமிஷம் மாறாது, மணி மாறாது, அப்படியே இருக்கும், நிமிஷம் மாறாது, ஆனா விதலை மட்டும் செகண்டா இருக்கறதுனால அந்த வரிசையில லாஸ்ட் வரிசையில தகுந்த விதலை மாறுதா, இதுலயே அவங்க தலையெடுத்து மாறி போச்சாங்கம்மா. என்னங்கய்யா நாளைக்கு இவங்க கேட்கிற கேள்விக்கு அந்த பதில் சொல்றதுக்கு ஜோசிக்கிட்டுக்குள்ள எந்த இடத்துல சூச்சப்படுதுன்னா அந்த பாதை கலை விதலை ஒரே நேர்கோட்டுல வருவதில்லை, அதனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, பாருங்க ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் குழந்தைய பிறகு போய் ஒரே மாதிரி செய்வாங்க, அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா துறையும் ஆண்டவன் படிச்சுட்டு ஒவ்வொரு விதமும் படிச்சு வச்சிருக்கானே, ஆனா ஒரே ஹாஸ்பிட்டல் தான் பிறந்திருக்காங்க, பிறந்த டைம் என்னமோ அதே ஊர் தான், அந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க, முகம் மாறா இல்லையா? எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா எந்த ஒரு பவரா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தூசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறிவு வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிடலாம், அதுக்குத்தான் ஆண்டவன் வந்து அந்த ஜாதகத்தை நம்மளுக்கு எல்லாம் அந்த காலத்துல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் இவங்கெல்லாம் வாழ்ந்து 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 பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு எதையாவது நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க எதோ நினைச்சுட்டு இருந்திருக்காங்க, அப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது, அது அவங்க அப்படியே எழுதி வச்சிருக்காங்க, எழுதி எழுதி வச்சு வச்சு பார்த்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குணத்துல அவங்க வாழ்றாங்க, ஒரு திதியில பிறந்தா அந்த குணத்துல வாழ்றாங்க, ஒரு யோகத்துல பிறந்த அந்த குணத்துல வாழ்றாங்க, அப்ப இது எங்கேயோ ஒரு சூச்சம் இருக்குதுன்னு அந்த காலத்துல ஓரச்சபடியில சித்தர்கள் எல்லாம் எழுதி வச்சு இந்தந்த திதி நட்சத்திர யோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் வாழ்வாங்கன்னு ஏற்கனவே எழுதப்பட்டு ஓலச்சுவடியில பதிக்கப்பட்டதுனாலதானே அந்த பொருள் இன்னைக்கு தமிழ்நாடு மணி நம்மளுக்கு கிடைச்சது, என்னங்கய்யா? அப்ப நம்ம இதையே கண்டுபிடிக்கல, நம்ம படிச்சிருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறோம், படிக்காத ஓலச்சுவடியெல்லாம் மண்ணுக்குள்ள இத்து போனது எந்த விஷயத்தையும் தெரியாது, கிடைச்ச விஷயத்தை பயன்படுத்திட்டோம், என்னங்கய்யா அவ்வளவுதானே, கிடைச்ச விஷயத்தை பயன்படுத்திட்டோம், அதனாலதான் அந்த கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சேர்ப்பீங்க, எவ்வளவு கலை கற்று வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரக வலிமை நீங்க பாக்கணும் அப்படின்னா பிரசன்னம் ஜாதகம் இது எல்லாம் ஒப்பிச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரி அழைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு 4 லட்சத்தை குடிச்சிருப்பாங்க சொல்லுங்க, ஐயா 4 லட்சத்தை குடிச்சிருப்பாங்க, நான் அடிக்கடி சொல்றேன் வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட் இருக்குது, ஆனா அந்த அக்கறையிலிருந்து இக்கறையிலிருந்து அக்கறைக்கு போக முடியல, பாஸ்போர்ட் இருக்கு வெளிநாடு போக முடியல, அப்போ இந்த வெளிநாடு போக முடியாம ஒரு பரிகாரம் சொன்னேன், ஒரு அம்மாவுக்கு என் பையனுக்கு பணம் கட்டியாச்சு வெளிநாடு வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன சொன்னேன்னா சேதுக்கரை சேதுக்கரை சிவன் கோயில் எழுதாதீங்க ஐயா, ஐயா எழுதாதீங்க, எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்கணும், எழுதா மாட்டீங்கன்னா மறக்காம போய் எங்களோட லாஜிக்கா தான் சேதுக்கரை சிவன் கோயில் அங்க நம்ம
ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல சேது கரை சிவன், அந்த கோவில்ல போய் ஒரு தேங்காய் உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அங்க வச்சு எனக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், நான் சாமி கும்பிட்டு வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டியது வச்சுக்குவாங்க. 48 நாள்ல விசா கிடைச்சு, அது என்ன லாஜிக் ஐயா? முன்னாடி அந்த படியில் இருந்துதான் பாலம் போட தாய் கல்லெடுத்து கொண்டு வந்து இலங்கை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்ப இக்கரை அக்கறைக்கு போறாரா? அப்ப நீங்களும் அங்க போயிட்டு வந்து இக்கரை அக்கறைக்கு போறீங்களா? அதான் பரிகாரம். எப்படி அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா? ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் இது நம்ம எடுத்து வச்சிருப்போம். அப்ப இத நாளைக்கு இந்த பதிவுல போடும் போது நாம அந்த கோவிலுக்கு நம்மளும் ஒரு முறை போயிட்டு வராங்க. அவங்க போனாங்கன்னா அந்த மண்ணோட சக்தி என்னன்னா இக்கரை இருந்து அக்கறைக்கு போறதா. அப்போ உங்களுக்கு அந்த தோஷம் விலகி அந்த கோயிலுக்குரிய ஆசீர்வாதம் பண்ணும் போது நம்மளுக்கும் சில கோயில் சிறக்க தாயிருக்க. ஐயோ உங்களுக்கு புரியுதா? நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கோயில் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இந்த கோவில் உங்களுக்கு வாழ்க்கையில இது எப்பவும் நீங்க மறக்கப்படுங்க. ஏன்னா நான் நம்ம சொல்லி வந்துருச்சு அவங்க வெளிநாட்டு பயன் போயிட்டாப்ல, அவங்க ஒரு ஏதோ ஒரு காசு பைசா போட்டோம்னு சொன்னாப்ல தம்பி, அது ஒரு ஆதரவற்ற குழந்தைங்க இருக்காங்க, அந்த ஆசிரியர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த போடு என்ன சம்பாதிக்க அந்த போட்டுக்கு அப்படின்னு. அது என்னன்னா ஏன் ஜெயிக்கிற அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய ராமர் சீதை அவங்களுடைய அந்த பவர் எப்படியாவது சீதாவை மீட்டு கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருக மனிதர்களால இருந்தும் கூட ராமன் உண்மையானவர் சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமான அந்த சொட்ட கல்லெல்லாம் மிதந்துச்சு. அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல் மிதக்குது. ஐயோ உடனே பாத்துக்கலாம், ராமேஸ்வரத்துல கல் மிதக்குதுல்ல, அது யாருடைய? அது ராம தொட்ட கல். அப்ப புண்ணியம் நம்ம மேல தொட்டாங்கன்னா நமக்கு பவர் தானே. அவ்வளவு நீங்க யாராவது மினிஸ்ட்ரி யாராவது கட்டிட்டு போனாங்கன்னா டிரைவர் 3 லட்சத்திற்கார வச்சு சொல்லுங்க, மினிஸ்டர் நல்லபடியா பொதுமக்கள் கிட்ட கூட காப்பாத்திடுவாங்க. இதை விட உங்களுக்கு என்ன? ஏன்னா மினிஸ்டர் உலக மக்கள் நல்லது காக ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரு. பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்தாலும் நம்ம மேல காயப்பட்டாலும் நம்ம மேல உடம்புல பின்னமானாலும் நம்ம தலைவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படையெடுத்துவாரு. ராமரை காப்பாத்துறதுல என்ன அவருக்கு வந்துடும்? அதே போல 3 லட்சத்திற்கு இருக்கும், அவர் நல்லபடியா காப்பாத்தி கொண்டு வந்துருவார். அப்ப பாருங்க, அப்ப கண்டிப்பா வச்சுக்கலாம் வைக்கணும். உலகமே எழுத்து வைக்கிறது இல்லையா? 3 லட்சத்திரம் ஐயோ மாமனாருக்கு ஆகாது. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரத்துல எந்த உருவங்கள் பிறந்தாலும் அதுக்கு ஒரு பவர். எல்லா மிருகங்களும் ஒரு தாயிங்கிற அங்கீகாரம் பெற்று தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில் ஒரு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி மூலாதாரம் தாய் கேட்டு வெளிப்படுது. அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா சொல்றதுக்காகத்தான் நான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நட்சத்திரத்தை பத்தி நான் பேசுறதே இல்லை. ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்தை கரெக்டா போய் சேர்ந்துடும். அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம். அந்த கோர்கல ராசிங்கிறது எதுக்காக நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது, அந்த இடம் தனுசு, அது 50 வில்லமா வருது. அங்க பூராண நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்ராண நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த சூரியனும் தேரும் சுக்கரனும் இருக்காங்க. அந்த சுக்கரன் இருக்கனால ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்காக தான் அவ்வளவு சண்டை போட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்துல
பொழுதான் சீதா தேவி வந்து ஒரு பொண்ணு, அந்த அம்மாவை கொண்டு போய் கடத்தி வச்சாச்சு. அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையே. அப்ப அந்த மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராண நட்சத்திரம் இருக்க இல்லைங்களா? அந்த பூராண நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப ராமருக்கு அது மனைவியா இருக்குது, அதனாலதான் அதை கொண்டு வந்துட்டாங்க பாரு. அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அப்ப பெண்ணுக்காகத்தான் போராடி இருக்காங்க. அது அந்த தரிசனம் இருக்குது பாருங்க. போர்க்களம் அந்த காலத்துல மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கு தான் சண்டைங்கிறதுக்கு தரிசனம் வந்து எடுத்துக்காட்டு இல்லையா? அங்க இல்லாம இருந்தா வேற சண்டை போடு நம்ம கேட்கலாம். அங்க இருக்கு பாருங்க. சரி இல்லையா? சரி சரி. இப்போ ஐயா கல்யாணம் ஆனா எந்த திசையில இருந்து இந்த மாதிரி எந்த திசையில இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அமையன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஐயா நம்ம சொல்றது? பரிகாரம் சொல்லுங்க. அது நீங்க சும்மா சொல்லுங்க, பரிகாரமா தெரியப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதாவது ஒரு திசை சொல்றீங்க, மேசம்னா கிழக்கு, ரிசம்னா தெற்கு, மிதுனம்னா வடக்கு, கடலும்னா என்னங்க மேற்கு, இப்படி வருது இல்லைங்களா? கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு இப்படி வருது இல்லைங்களா? இந்த டைரக்ஷன் சொல்ல முடியுமா? ஏன்னா கூட வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஒரு என் பொண்ணுக்கு நாலு திசையிலும் போய் பார்த்தாச்சுங்க, ஆனா இந்த ஒரு முடிவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்கதான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார்? அவரை நம்ப வைக்கணும். ஜாதகமாக வந்துட்டாங்க, வடகிழக்கு திசையில போய் பொண்ணமையும் நம்ம சொல்றோம், ஆனா தென்மையில அமைஞ்சிருச்சு. அப்ப நீங்க சொல்றது மாறி போச்சுன்னு ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையாலுமே அவங்களை நம்ப வைக்கணும், அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும்லவா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது. அப்ப முன்னோர்கள் கட்டி வச்சாதான் குழந்தைக்கும். நீங்க குழந்தைங்க கோயில போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் வைக்க சொல்லுங்க. இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அழுப்புக்கள் எல்லாம் வச்சு பொட்டு போட்டி எல்லாம் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போன சொல்லுங்க. அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தைய நெருப்பத்தடிக்கு சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வரணும், அதை காமிச்சு கொடுன்னு சொல்லி கடவுளை வேண்டுங்க. பொங்கல் வச்சு எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் விழுதோ அந்த திசையில தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அது குழந்தைங்க காமிச்சு கொடுத்துருச்சுங்களா? ஐயா குழந்தைங்க காமிச்சு கொடுத்துருச்சா? அப்போ நீங்க எந்த திசை நோக்கி விழுதோ அது பிரபஞ்ச ரகசியம். அது தெக்க விழுதா தெக்க போங்க, அங்கதான் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும். கிழக்க விழுதா கிழக்கு நோக்கி போக சொல்லுங்க, மேற்க விழுதா மேற்கதான் இருக்குன்னு சொல்லுங்க, வடக்கு விழுதா வடக்கு தான் சொல்லுங்க. அவங்களுக்கு வச்சதே என்ன பொங்கல் வச்சீங்க? ஐயா திருமண பொங்கல் தான் வச்சீங்க, கை பொங்கல் வைக்கல, திருமண பொங்கல் தான் வச்சீங்க. அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும். அந்த காலத்துல பாத்துருக்கீங்களா, கழுத இருக்கும் போது வயல்ல ஒரு பொங்கல் வைப்பாங்க. அந்த ஆதி காலத்துல அது பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் விழுதோ அந்த திசையிலிருந்து அறுவாள் பண்ணுவாங்க. அதனாலதான் கை போறதை வழி கறக்குன்னு சொல்லுவோம் கிட்டங்கய்யா. அவங்களுக்கு வயசானவங்க தெரியும் கை போறதா வழி கறக்குங்கிறது எங்கேயும் வந்துச்சு. தை மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? மகரத்துல இருப்பாரு. அப்ப உத்தராயண காலம் அங்கதான் பிறகு, அதனாலதான் உத்தராயண நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது பொறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தை வந்தா ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்துல நெல் கதைகள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவடை பண்ணும்போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணுற உடனே எல்லா கணக்குகளையும் அந்த நெல்லை வித்து காசு இருக்கும். காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மிளகாம் செய்யறது நல்ல விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்ப தை பிறந்ததுனால வழி பிறந்ததுன்னு பேர் வச்சாங்க. இல்லாம இல்ல, அதைத்தான தை மாசம் எங்கே நம்ம புது பொருள் போவோம். அதுக்கு உத்தராயண காலம் பிறக்குது, அங்கிருந்து வந்து உத்தராயண காலத்துல கோயில்களை கும்பாசம் பண்ணி குருக்கள் நடவு நடக்குது. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க முன்னோர்கள்? அந்த காலத்துல இந்த தை பொங்கல் வழிபடுத்துங்கிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் கட்டுக்கலையா? அதனாலதான் பொங்கல் எந்த திசையில் எடுத்துக்கோ, எனக்கு விருதுலேருந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல மானியம் கிடைச்சது, எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது, இப்படி எல்லாம் சொன்னது காரணமே இந்த பொங்கல் தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று அம்மா சொன்னேன், காக்கா குச்சி வாயில் எடுத்தா 22 நாளைக்கு மனவராங்க. அப்ப பிறகு தெரியுமா தெரியாதா சார்? அவ்வளவு குழந்தை மட்டுமே மழையில நினைக்கணுமா?
எல்லா கோழியும் மலையில நிறையாம கூடு கட்டிச்சு. காக்காய் மட்டும் கூடு கட்டினா ஒழுகுது. அப்போ பிரம்மன் கிட்ட கேட்டு எப்படி நான் மாச பார்த்தேன் எவ்வளவு நிலையாடுறது உங்களை காப்பாற்ற முடியும்னு பிரம்மன்கிட்ட கேட்க போடுறாரு. அந்த ஞானம் காலத்து கொடுத்து காக்கா வாயில குச்சி எடுத்து அந்த ஏரியாவை 22 பழங்குறாரு. அப்ப பொங்கலுக்கு தெரியாதுல்லான், அரிசிக்கு தெரியாதா, நெருப்புக்கு தெரியாதா? இயற்கை தானே இதை நம்மளோட வாழுது. ஐயா நம்ம இயற்கை தானே நம்மளோட வாழ்றோம், வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மளை அறியாம நம்மளை இயக்குதது ஒரு சபை நடக்குது, டைம் சரியில்லை, என்னமோ விபத்து நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா நீங்களே உங்க உடம்புல இருக்கிற நெகத்தை கடிச்சு தொகுந்து போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி. எப்படி அதே பாகனத்துக்கு அடிக்கடி விபத்து வருதுன்னா 48 டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு 48 சாமி கோயில மட்டும் ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கி கொடுத்த 48 கால் கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் பூரா அந்த விபத்துகள் வரவே வராது. புரியல? கடவுளோட சக்தி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 4 வாங்கணும். நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலை கொண்டு வந்து என்னைக்காவது ஒரு நாள் போட கட்டுறோம். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருக்குல்ல ஐயா, கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன், சாமியோட மாலை முன்னாடி இருக்குது,